கொடி ஸ்வீட் ரத்த ரத்த கலரியா இருக்கு அடிச்சு நொறுக்கி ஐயோ இந்த எல்லா படத்துலயும் காட்டுவான் பாத்தியா ஒரேயா இல்ல 40 பேர் அடிப்போம் அந்த மாதிரி காட்டுறாங்க அவர் வேற மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த லைன் இருந்தாலும் தப்புலாம் இல்ல ஏன்னா வந்து அந்த கேரக்டர் அது மாதிரி அந்த கேரக்டர்ல அவர் அப்படி இருந்தாரு அதை காட்டுறதுக்கு நீங்க அப்படிதான் பண்ணணும் எந்த படத்துலயுமே அப்படி வரலையா அதுதான் நாங்க வெயிட் பண்ணிருக்கோம் பட் அந்த மாதிரி தலைபதி இப்படி எடுத்து தம்ம வப்பா போல அவ்வளவுதான் எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிடுவாரு ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த எல்லா படத்துலயும் காட்டுவான் பாத்தியா ஒரே அல்ல 40 பேர் அடிப்போம் அந்த மாதிரி காட்டுறாங்க அவர் வேற மாதிரி கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அது எல்லா படத்துலயும் பார்த்தாச்சு ஆனா தளபதி தனியா ஃப்ரேம் பண்ணி காட்டிருக்காங்க அவ்வளவுதான் மாஸ் எது ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா இருக்கு அந்த மாதிரி இப்படி காட்டுறேன் பத்து நிமிஷம் சொல்றான் பாத்தியா அது எதுக்காக இல்ல சாண்டி ஒரு ஆளுக்காக தான் சாண்டிய பெரியாதான் காட்டணும் இல்ல அவனை வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க படத்துல நல்லா காட்டிருக்காங்க அதனாலதான் இந்த 10 நிமிஷம் பாருங்க அத 10 நிமிஷம் ஒரு கதையும் கிடையாது அதெல்லாம் நீங்க படத்தை பாருங்க எல்லாத்தையும் கேக்குறதுக்காக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாமே போலீஸ்ல இருந்து இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் தளபதிக்கும் என்ன கனெக்ஷன் இன்ன வரைக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்துலதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன ப்ரோ ரெண்டு பாட்டவா போடுங்க எதுவுமே தெரியல ப்ரோ இது ரெண்டு கண்டிப்பா ப்ரோ அவர் எங்க ப்ரோ பில்டப் பண்ணிக்கிட்டாரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து பாருங்கன்னாரா அது தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு ஒரு ஃபைட் சீனையும் செதுக்கி வச்சிருக்காரு லியோவா பார்த்திபன் எங்களுக்கு பார்த்திபன் தான் ப்ரோ லியோ மாஸ் தான் ஆனா பார்த்திபன் ஒரு இது காட்டும் போது ஒரு இது இருக்கு 10 நிமிஷம் வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து அங்க அது ஐனா சீக்வன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஐனா சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பாத்துருங்க அப்புறம் ஐனா சீக்வன்ஸ் அப்புறம் ஒரு சீன் ஒன்று வரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை என் நிறைய பேர் இப்போ வாட்ஸ்அப்லயே போட்டுட்டு இருக்காங்க ப்ளீஸ் அதெல்லாம் போடாதீங்க ஏன்னா வந்து புதுசா வந்து பாக்குறவங்களுக்குலாம் நல்லா என்ஜாய் பண்ணணும் அவங்க அந்த சீனை போடாதீங்க அந்த சீன் செம ஃபயரா இருக்கும் வேற யாரோட ஃபேனா இருந்தாலுமே அந்த சீனுக்கு என்ஜாய் பண்ணுவோம் அது கொஞ்சம் ஃபீலிங் அதான் ப்ரோ இருந்தது நாங்க ஏன்னா வந்து தியேட்டரே கூட சாங் பாடுது அன்னவரர் வடிவூர்ல இருந்து தியேட்டரை அப்படியே பாடிட்டே வருது அப்ப டக்குன்னு அந்த சீன்ல அந்த லைன் இருந்தா உனக்கு தப்புலாம் இல்ல ப்ரோ சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு ஆனா அந்த லைன் இருந்தாலும் தப்புலாம் இல்ல ஏன்னா வந்து அந்த கேரக்டர் அது மாதிரி அந்த கேரக்டர்ல அவர் அப்படி இருந்தாரு அதை காட்டுறதுக்கு நீங்க அப்படிதான் பண்ணணும் எந்த படத்துலயுமே அப்படி வரலையா சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க ப்ரோ அது ஆனா அதை மிஸ் பண்ணது ஒரு மாதிரி தான் இருந்தது ஃபீலிங் நெகட்டிவாலாம் இருக்குல்ல ப்ரோ பாசிட்டிவா இருக்கும் ஆனா இவரே ஈவிலாம் இருப்பாரு நெகட்டிவாவும் இருந்தாலும் உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும் அவர் ஈவிலா இருக்கும் போதெல்லாம் நம்ம ஐப்பு போயிடுது அப்படியே வேற லெவல் மாதிரிலான்னு சஞ்சய் டெட் வேற லெவல் ப்ரோ சஞ்சய் டெட் வந்து நார்மலா தான் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தான் பார்த்தோம் ஆனா இதுல வந்து அவர் நல்லாவும் இருக்காரு அவருக்கு ஒரு மாசின்னு கொடுத்துருக்காங்க அவர் நல்ல ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க ஒரு சீன்ல அவருக்கு மாசின் வரமா அவர் சீன் மட்டும் ஆட்டரே அது இருக்கு நல்லா பண்ணுது சூப்பரா இருந்தது என்ன அந்த ஹைனா சீன் மட்டும் தான் கொஞ்சம் டிராக் ஆச்சு மத்தபடி எல்லாமே செம்ம சூப்பர் இல்ல நல்லா இருந்தது பட் அது கொஞ்சம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருந்தது டிராக் ஆச்சு இல்ல அது அதுதான் நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை கொஞ்சம் டிராக் தான் இருந்தது மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்தது காரு மாதிரி சூப்பர் பயங்கரம் சூப்பர் இருக்குச்சு நிறைய இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு இல்ல ஒன்லி பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ செகண்ட் ஆஃப் இன்னும் நல்லா இருக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்திருப்பாங்க கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேங்கரான எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க சூப்பர் செம்ம சர்ப்ரைஸா இருக்கும் பாக்க எல்சிவி தான் படம் இல்ல நல்லா ஸ்பீடா தான் போகுது எல்லாம் எந்த சீனுமே லேக் ஆனா தெரியல நல்லா தான் இருக்கு தளபதி எந்த படத்துலயுமே பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான தளபதியை பார்க்கலாம் நீங்க அனிரோத்தோட மியூசிக்கும் சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஐனா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இல்ல ரொம்ப க்ளோஸ் அப் சீன் தான் நல்லா ரொம்பவே நல்லா இருக்கு தூரமா ஓடுற மாதிரி சீன் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தெரியற மாதிரி பட் இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க அது அதை வரைக்கும் பாராட்டுவோம் அது வந்து பாட்டோம் பார்த்தா தான் ப்ரோ தெரியும் பார்க்க சொல்லுங்க வந்து மக்கள் இருக்கு ப்ரோ இருக்கு ஸ்பீடுன்னு சொல்ல முடியாது ஒரு நார்மலா போகுது ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவா வரும் திருப்பி ஸ்பீடா வரும் அதுக்கப்புறம் நார்மலா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் மூவி படம் விஜய் வந்து நல்லா ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரோ
சாங் டான்ஸ் எல்லாம் மாஸ் ப்ரோ அதான் ரத்த கலரியா இருக்கு ப்ரோ ரெடி ஸ்வீட் ரத்த கலரியா இருக்கு அடிச்சு நொறுக்கி ஐயோ வேற லெவல் அவர் வரல ஆனா கனெக்ஷன் இருக்கு வேற என்ன என்ன விரும்பல பாருங்க அது சும்மா சொல்லணுமா ப்ரோ விஜய் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு கேட்கறது தியானத்தனமா தெரியும் அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ரோ ஐனா அந்த சின்ன ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் போய் பாருங்க தளபதிக்கு வந்து புதுசா டைட்டில் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த படத்துல இல்லாத மாதிரி இல்லையா அந்த தளபதி விஜய் அப்படி வர்றதுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி பண்ணிருக்காங்க ப்ரோ அதான் ப்ரோ இது சொன்னாப்புல அந்த சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க டைட்டில் ரிவியூங்க வந்து சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ஒரு மாதிரி போட்டோ கலர்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அந்த டைட்டில் ரிவியூங் மட்டும் அப்புறம் வந்து நம்ம மாஸ்டர்ல தளபதியோட டைட்டில் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டிருக்காங்க தளபதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல அதான் போட்டிருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஹிஸ்ட் ஆஃப் வயலன்ஸ்ல இருந்தா அந்த படம் ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தை வந்து பார்க்கல ஏன் பார்க்கலன்னா இருக்கு கண்டிப்பா இருக்கு இன்ட்ரோல பாருங்க இன்னும் அது பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா அப்படியெல்லாம் இல்ல அவரோட சில அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் இருக்கு நல்லா இருக்கு அந்த பேட் வேர்ட் வந்து இதுல சென்சார் பண்ணிருக்கு ஆமா பண்ணிருக்காங்க நல்ல क्वेश्चन எல்சியு பாருங்க படத்தை பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கு படம் படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் அதுக்கப்புறம் நடுவுல ஒருத்தர் வருவாரு அது ரெண்டுமே சம்ம ஹரியப் ஜார்ஜா புரியல அந்த கான்ஸ்டபிள் அவர் வராரா இல்ல நீங்க அது படம் பாத்துட்டு தான் வரீங்களா இல்ல சொல்றீங்க இது கரெக்டா பேர்லாம் சொல்றீங்க நான் சொல்லல உங்க பேர் பாருங்க நீங்க என்ன மீடியா இருக்கு மூட் ஃப்ரெண்ட்ஸ் இவர தான் ஸ்பாயில் பண்ணாரே இது பேர் என்ன மூவியோட மைனஸ் என்னன்னு சொல்றீங்க மைனஸ்லாம் எதுமே இல்ல பிளஸ் ஆ பாக்குறதுக்கு எல்லாம் பிளஸ் தான் எல்லாம் பாஸ்